அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் சேனலில் பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம். தகவல்கள் அனைத்தும் தலைப்பு வரியாக தொகுக்கப்பட்டிருக்கு. பார்த்து பயனடைங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து காணொலி கிடைக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வங்கிகள் மற்றும் நிதி மேலாண்மை தொடர்பான தகவல்களில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. வீட்டு கடன் தொடர்பான வட்டி விகிதங்களை பல்வேறு வங்கிகள் குறைச்சிருக்காங்க. அது தொடர்பான தகவல் தான். அதாவது எல்லாருக்குமே வீடுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அதை கட்டுவதற்கும் அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கும் சரியான நேரம்தான் இந்த நேரம்னு சொல்லலாம். அதாவது பல்வேறு வங்கிகள் தங்களோட வீட்டு கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. எந்த வகையில் வங்கியில் எவ்வளோ வட்டி விகிதம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டு கடனான வட்டி விகிதத்தை தொடர்ச்சியாக வங்கிகள் குறைச்சிக்கிட்டு வராங்க. அதாவது இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களோட கனவை நனவாக்க இது சரியான நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டுறங்கிறது வந்து ஒரு நிறைவேறாத கனவாகவே போயிட்டுருக்கோம். இப்போ குறைவான வட்டியில் கடன் கிடைக்கல நம்ம வீட்டை நிர்மாணித்து பின்வரும் காலங்களில் அந்த கடனை சுலபமாக கட்டுறதுக்கு இது ஒரு ஏற்ற தருணம் அப்படின்னு பல்வேறு வல்லுநர்களாலும் சொல்லப்படுது. வீடு கட்டுறது ஒரு சவாலான விஷயந்தான். அதை வங்கியில் மூலமாக கடன் பெற்று கட்டுறது ஒரு பேருதவியாக நடுத்தர மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அதை முதல் தடையாக இருக்கிறது வந்து நிதி பிரச்சனை தான். அந்த நிதி பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி தான் இந்த வீட்டு கடன். அதுவும் அந்த கடனை வந்து குறைந்த வட்டியில் பல்வேறு சலுகைகளோடு கிடைக்குதுன்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது வாய்ப்பு. அது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது எப்படிங்கிறத தகவலில் முழுமையாகும். எந்தெந்த வங்கிகள் வட்டியை குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி முன்மணி வங்கியாக இருக்கக்கூடியது பொதுத்துறை வங்கி SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்து கோடாக் மகேந்திரா வங்கி, HDFC, இதில் எல்லாம் வட்டி விகிதம் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்னும் பல்வேறு சலுகைகளையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன சலுகைகள், எந்த வங்கியில் எவ்வளோ வட்டி குறைவான வட்டின்னு பார்க்கலாம். SBIல பார்த்தோம்னா மிகப்பெரிய வங்கியான கடன் வாங்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய SBI வங்கியில் தற்போது வட்டி விகிதத்தில் வந்து 70% வந்து சலுகையாக குறைச்சிருக்காங்க. அதாவது 6.70% வட்டியை ஆரம்பமாகுது. வட்டி குறைப்பு மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு கட்டணம் 100% ப்ராசஸிங் சார்ஜு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த வட்டி சலுகை வந்து அவரவர் சிபில் ஸ்கோர் பொறுத்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி அதை சரியாக கட்டியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி விகிதம் வந்து 7.70% வீட்டு கடனுக்கு. நல்ல கிரெடிட் ஸ்கோர், அதாவது வீட்டு கடன் வாங்கலோ மற்ற கடன்களாக வாங்கி சரியாக கட்டியிருந்தீங்கன்னா சிபில் ஸ்கோரு கூட இருக்கும், சிபிலில் வராது. அவங்களுக்கு வந்து 75 லட்சரூபா வரைக்கும் வீட்டு கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 6.70%. இதே 75 லட்சரூபாய்க்கு மேலே வீட்டு கடனுக்கு 6.75% வட்டியிலையும் நீங்கள் கடன் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாடிக்கையாளர் வந்து SBIயோட யோனோ ஆப் மூலமாக கூட விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக 5.00% வங்கியில் சலுகையாக பெற முடியும். அதோடு பெண்களுக்குன்னு கூடுதலாக 5.00% வட்டி சலுகையாக பெற முடியும். அதாவது இணைய மூலமாக யோனோ அப்ளிகேஷன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் பெண்கள் வேறு லோன் எடுத்தால் 5% அடிப்படை வட்டி சலுகையாகவும் பெற முடியும்னு சொல்லப்படுது SBI வங்கியில். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோடாக் மகேந்திரா வங்கியில் என்ன சலுகை அப்படின்னா 10 அடிப்படை புள்ளிகள், அதாவது வட்டியில் 10% வந்து குறைச்சிருந்தாங்க. இந்த சலுகை அடிப்படையில் மார்ச் 31 வரையில் 6.65% அடிப்படையில் வாடிக்கையாளர் வந்து வீட்டு கடனை பெற முடியும். SBI ஒப்பிடும்போது வங்கியில் வட்டி குறைவுனாலும் இது எவ்வளோ தொகைக்கு பொருந்தும், என்ன அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படுங்கிறது வங்கிக்கு போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கே சொல்லப்படுது 6.65%. இந்த சதவீதத்தோடு என்னென்ன சலுகைகள் அப்படிங்கிறத நீங்கள் வங்கியில் போய் தெரிஞ்சுக்கலாம். கோடாக் மகேந்திரா வங்கியில்
கவனித்தக்க விஷயம்னு பார்த்தோம்னா, இது வீட்டு கடனாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அளவுக்கு வீட்டு கடன் வாங்கியிருந்து அதை கோடாக் மகேந்திராவுக்கு மாற்றினாலும் சரி பொருந்தும். இந்த 6.65% வட்டி பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ வங்கியில் போலவே 100% ப்ராசஸிங் கட்டணும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கோடாக் வங்கியிலையும் அதாவது சர்வீஸ் சார்ஜ் எதுவும் இல்லை, செயல்பாட்டு கட்டணம். அடுத்ததை பார்த்தோம்னா HDFCயில் என்ன சதவீதத்தில் வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம்னு பார்க்கலாம். HDFC ஹவுசிங் லோன் வந்து இந்த மாதம் கடந்த புதன்கிழமை அன்றைக்கி 5% வட்டியை குறைச்சிருக்காங்க, 5%. ஆக மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் வாடிக்கையாளர்கள் 6.75% வட்டியிலேருந்து வீட்டு கடனை பெற்றுக்க முடியும். இந்த வங்கியில் கோடாக் மகேந்திரா வங்கி போலவே வீட்டு கடனாக இருந்தாலும் அல்லது வேறு வங்கியில் கடன் வாங்கி இருந்து HDFCக்கு மாற்றினாலும் இந்த வட்டி செலுகை பொருந்தும், 6.75% சொல்லியிருக்காங்க. எனவே வங்கிகள் வந்து அதாவது எஸ்பிஐ வங்கி வீட்டு கடனுக்கு 6.70%, மகேந்திர கோடாக் வங்கி 6.665%, மற்றும் HDFC வங்கி 6.75%லையும் வீட்டு கடனுக்கான கடன்களை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், பயனுள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கும் பயனாக இதை பகிருங்க. இந்த தகவல் இது போன்ற தகவல்கள் கிடைக்க தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க. இந்த தகவல் எல்லாமே நம்ம வரக்கூடிய செய்திகள் மூலமாக அறிந்தது தான். இன்னும் உறுதியான தகவல்களுக்கு அந்தந்த வங்கிகளை நீங்கள் அணுகி முழுமையான விவரங்கள் பெற்று உங்களுக்கான கனவு இல்லத்தை அமைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற தகவலுக்கு மற்றும் விழிப்புணர்வு தகவல்களுக்கு. என்றும் நன்றியுடன்.